வணக்கம். மீடியா சமணின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவை புக்கடம் மேம்பாலம் பணிகளின் போது பாதிப்புள்ளாகும் குடியிருப்புகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் அனைத்து கட்சியின் நிர்வாகிகள் சந்திப்பு. கோவை உக்கடம் மேம்பாலம் பணிகளின் போது உக்கடம் மேற்கு புறத்தில் இருக்கின்ற துப்புரவு பணியாளர்களின் குடியிருப்புகளை காலி செய்ய மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுத்து வருகின்றது. கிட்டத்தட்ட 1000 குடியிருப்புகளை கொண்ட அந்த ஏழை எளிய மக்களின் குடியிருப்புகளை அப்புறப்படுத்தாமல் மேம்பால பணியை அமைக்க வேண்டும் என திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் திமுக அலுவலகத்தில் கடந்த வாரம் நடைபெற்றது. இதில் இந்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக சென்று வலியுறுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் அனைத்து கட்சியின் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரனை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பு தொடர்பாக திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ பேட்டியின் போது கூறுகையில், பொள்ளாச்சி கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் ஆத்துப்பாலத்திலிருந்து ஒப்பனக்கார வீதி வரை வரும் வகையில் அப்போது அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அந்த வரைபடங்கள் மாற்றப்பட்டு கரும்புக்கடை பகுதியிலிருந்து துவங்கும் வகையில் இப்போது வரைபடத்தை மாற்றி அமைத்துள்ளனர். இந்த புதிய மேம்பாலம் ஆத்துப்பாலத்திலிருந்து துவங்கும் வகையில் வடிவமைக்க வேண்டும். இதனை மாவட்ட ஆட்சியர் உறுதியேற்க வேண்டும். இது தொடர்பான அறிவிப்புகள் தெளிவாக அறிவிக்க வேண்டும். அந்த வரைபடங்கள் பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிடப்பட வேண்டும் என்றும் அன்பிற்குரிய இலக்கியன் அவர்கள், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த அன்பிற்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள், திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் சிற்றரசு அவர்கள், ஆதித்தமிழர் பேரவையினுடைய பொறுப்பாளர் நண்பர் ரவிக்குமார் அவர்கள், அதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு பேசினோம். அந்த அடிப்படையில் உக்கடத்தில் மேம்பாலம் கட்டுவதால் பாதிக்கப்படுகின்ற அந்த மக்களை எல்லாம் நேரிலே சென்று பார்த்துவிட்டு அந்த மக்களுடைய பிரச்சனைகளை, கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அந்த கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவிற்கிணங்க இன்று காலை அந்த உக்கடம் பகுதிகளை பார்வையிட்டு அந்த மக்களிடத்திலே பல்வேறு கோரிக்கைகளை கேட்டு தெரிந்து கொண்டோம். இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை இப்பொழுது நாங்கள் அனைவரும் சந்தித்து பேசுகிறோம், அனைத்து கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள். அப்பொழுது ஆத்துப்பாலத்தில் இருந்து ஏற்கனவே போட்ட உப்படம் மேம்பாலத்தில் ஆத்துப்பாலத்தில் இருந்து அங்கு பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் ஆத்துப்பாலத்தில் மேம்பாலத்தில் ஏறி ஒப்பனக்கார வீதி வரை வந்து இறங்குவதைப் போல ஒரு மேம்பாலம் முதலில் அமைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மேம்பாலம் வரைபடம் மாற்றி அமைக்கப்பட்டு கரும்புக்கடை, அதாவது ஆத்துப்பாலத்திற்கு அருகில் கரும்புக்கடை சாரமேடு சந்திப்பிலே தான் அந்த மேம்பால கட்டுமான பணிகள் தொடங்கவிருக்கிறது. ஆகவே அதுபோன்று தொடங்கக்கூடாது. ஆத்துப்பாலத்தில் இருந்து மேம்பால கட்டுமான பணிகள் தொடங்குவதற்கு இந்த அரசு உறுதியேற்க வேண்டும். அதற்குண்டான மதிப்பீடுகள், அதற்குண்டான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அது சம்பந்தமாக தெளிவான அந்த அறிவிப்பை தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்பொழுது போட்டிருக்கக்கூடிய அந்த வரைபடத்தை பொதுமக்களுடைய பார்வைக்கு வெளியிட வேண்டும் என்று, வெளிப்படையாக வெளியிடலாம் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அது சம்பந்தமாக தெளிவான அந்த அறிவிப்பை தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்பொழுது போட்டிருக்கக்கூடிய அந்த வரைபடத்தை பொதுமக்களுடைய பார்வைக்கு வெளியிட வேண்டும் என்று, வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்று சொல்லி அனைத்து கட்சி தலைவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்த நேரத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் அதை சொல்லியிருக்கிறோம். அதுவும் வெளியிடுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போலவே சுகாதாரத்துறையிலே கோவை மாநகராட்சியிலே பணியாற்றுகின்ற சாதாரண ஏழை எளிய மக்கள், 1000 மேற்பட்ட மக்கள் அந்த உக்கடத்தில் மேற்கு பகுதியில் வசித்து வருகின்றார்கள். ஆகவே அந்த பகுதி மக்களை காலி செய்வதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் அச்சுறுத்தி வருகிறது. ஆகவே அந்த வரைபடத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதில் பல்வேறு பிரச்சனை இருப்பதாக சொன்னார். அதே நேரத்தில் அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட அந்த மக்களுக்கு அதே இடத்துல வீடுகள் கட்டித்தரக்கூடிய திட்டத்தை இந்த நிர்வாகம் உறுதியேற்க வேண்டும், அதற்குண்டான உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரிகளோடு கலந்து விட்டு சொல்லுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர், அனைத்து கட்சி தலைவர்களும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், உக்கடம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த பிரதிநிதிகளாக ஊர் பெரியவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அரசியலாக பார்க்காமல் மக்களுடைய நலனை
மனதிலே வைத்து நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லியிருக்கின்றோம். ஏற்கனவே எஸ்ஐஹெச்எஸ் காலனியில் 7 ஆண்டு காலமாக மேம்பால பணிகள் சரியான முறையில் பொதுமக்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தாமல் அந்த கட்டுமான பணிகளை நெடுஞ்சாலைத்துறை அந்த பணிகளை ஏற்படுத்திய காரணத்தினால் 7 வருஷமாக அந்த மேம்பால பணி அங்கு நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே அது மாதிரி வந்து இந்த பாலப்பணிகள் பாதித்து விடக்கூடாது. பாலம் வருவதை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் மக்கள் பாதிக்கக்கூடாது, ஏழை எளிய மக்களுடைய குடியிருப்புகள் பாதிக்கக்கூடாது. இதற்கு நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். முறையாக அனைத்து கட்சி தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து வைத்து பேசி அந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அவரும் பேசிவிட்டு சொல்வதாக சொல்லியிருக்கின்றார். அரசு இடத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலிருந்து அடுத்த கட்ட பதில் வந்ததற்கு பிறகு எங்களுடைய அனைத்து கட்சி தலைவர்களும் மீண்டும் பேசி இந்த பிரச்சனைகளை அடுத்த கட்ட நடவடிக்கை